இலங்கையின் முதலாவது மற்றும் ஒரே ஒரு அதிவேக பிராட்பேண்ட் வலையமைப்பு ஏற்பாடு செய்யும் முதற்தர அதிவேகத்திற்கான முடிசூட்டல் SLT ஸ்பீட் அப் சைக்ளோட்ட சவாரி இன்று காலை கொழும்பு காலி முகத்தரலிலிருந்து ஆரம்பமாகியது. ஸ்ரீலங்கா டெலிகாம் குழும தலைவர் குமாரசிங்க சிறிசேனவின் ஆரம்ப சைகையுடன் தொடங்கிய போட்டி புத்தளம் நோக்கி பயணிக்கையில் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தினை போட்டியாளர்கள் தன்னகத்தை கொண்டிருந்தமை விசேடமாகும். முதலாம் நாள் முதலாம் இரண்டாம் இடத்தினையும் முறையே விமானப்படையின் சமத் லக்வால் மற்றும் சஞ்சு திவந்த் ஆகியோர் தன்னகத்தை கொண்டிருந்ததுடன் மூன்றாம் இடத்தினை ஸ்ரீலங்கா டெலிகாம் சைக்ளோட்ட கழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய சாமிக்க சந்தர்குமார பெற்றிருந்தார். நாளை SLT ஸ்பீட் அப் சைக்ளோட்ட சவாரியின் இரண்டாம் நாளாகும். இரண்டாம் நாள் போட்டியாளர்கள் இரண்டு கட்டங்களாக புத்தளத்திலிருந்து வவுனியா ஊடாக திருகோணமலையை சென்றடைவார்கள்.